ஹலோ ஸ்டூடெண்ட், திஸ் இஸ் இக்பால். எக்ஸசைஸ் 2.3 ஃபோர்த்து சம் பார்க்க போகிறோம். ரெண்டு சப் டிவிஷன் கொடுத்துருக்காங்க இதில். இப்போ ஃபஸ்ட் ஒன் நம்ம எடுத்துக்கலாம். 3 × x − 2 / 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 × 2 − x / 3. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த த்ரீயை வந்து இங்கே கொண்டு வந்துடுவோம். அப்போ 3 × 3 என்ன ஆகிடும், 9 ஆகிடும். 9 × x − 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த 5 இங்கே வந்துடும். 5 × 5 25 × 2 − x. இங்கே 9 மல்டிப்ளை பண்ணுங்கள். 9 × x 9x. 9 × −2 − 18 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 25 × 2 = 50. 25 × −x − 25x. இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 9x இந்த −25x இந்த சைடு வந்துச்சுன்னா +25x மாறிடும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50. இந்த −18 இந்த சைடு வந்துச்சுன்னா +18 மாறிடும். 25 + 9 வந்து 34x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 68. அப்போ எக்ஸ் தான் வேணும். எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 68/34. அடிச்சிங்கன்னா 2 times. அப்போது எக்ஸு வந்து 2 விட கம்மியாக இருக்குது. வேறு ரியல் நம்பர் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல, அதனால் சால்வன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி நம்ம போடுறது, நம்ம நம்பர் லைன் போட்டால் தெரிஞ்சிடும். −∞ to +∞ இங்கே 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். 0 ரைட் சைடில் தான் 2 இருக்கும், சரியா? 2 ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ 2 விட கம்மி. அப்போ க்ளோஸ் திஸ் சர்க்கிள் போட்டுக்கிறேன். 2 விட கம்மினா இது வரைக்கும் வரும். அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு −∞ to +2 க்ளோஸ்டு. ஏன்னா அங்கே ஈக்குவல் டு இருக்குது, அதனால் க்ளோஸ்டு. தட்ஸ் ஆல். இது முடிஞ்சிருச்சு. செகண்ட் சப் டிவிஷன், 5 − x / 3 லெஸ் தென் x − 2 − 4 x / 2 − 4. ஃபஸ்ட் இதை அப்படி வச்சுக்கலாம். 5 − x / 3 லெஸ் தென் x − 2 × 4 8/2. அப்புறம் இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 5 = 10. 2 × −x − 2x லெஸ் தென் 3 × x 3x. 3 × −8 − 24. இந்த எக்ஸ்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். −2x இந்த +3x இந்த சைடு வந்துச்சுன்னா −3x லெஸ் தென் −24. இந்த +10 இந்த சைடு வந்துச்சுன்னா −10. −2x − 3x வந்து −5x இஸ் லெஸ் தென் −34. நம்ம −- கேன்சல் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இங்கே லெஸ் தென் இருக்கா. இந்த மாதிரி ஈக்குவல் இருந்தால் தான் நம்ம அப்படி கேன்சல் பண்ண முடியும். ஏன்னா ஈக்குவல் இங்கே லெஸ் தென் அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறேன், மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிபிள் பை −1 பண்ணோம்னா இது 5x. இந்த லெஸ் தென் சைன் வந்து என்ன ஆயிரும், கிரேட்டர் தென் சைனாக மாறிடும். −34 வந்து +34 மாறிடும். அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 34/5. இப்போ எக்ஸாக்ட் வேல்யூ நம்மளுக்கு தெரியும்னா நம்ம என்ன பண்ணுவோம், 5 டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 6 5 = 30, பேலன்ஸ் 4 = 40, 8 5 = 40, 6.8. நம்பர் லைன் போடுறோம். இங்கே −∞, இங்கே +∞, இங்கே 0 இருக்குதா வச்சுக்கலாம். 6.8 இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி தான் என்ன இருக்கும், 6 இருக்கும், இங்கே 5 இருக்கும், இங்கே 4 இருக்கும், அன்சோவான் அடி போய் வந்துகிட்டே இருக்கும், சரியா? ஆனால் லெஸ் தென் தான் கேட்குறாங்க இங்கே. அப்போ 6.8 நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சைடு. அப்போ 6.8 பக்கத்தில் உள்ள நம்பர் வந்து என்ன இருக்குது, 6. ஓகே, 6.8 = 34/5. அப்போ எங்கே இருக்குங்க, எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு, இப்படி போட்டுக்கலாம், −∞ to 34/5 போட்டுக்கலாம். நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் தான் போடணும். ஓகே, அதை விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல்.